boomers. Boomer T-shirt and masks for men. ஹாய் ஹலோ வணக்கம் டூரிங் டாக்கிஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்ச படம் தான் கேஜிஎஃப். 2018ல் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. பிரசாந்த் நீல் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார், யாஷ் வந்து படத்தில் நடிச்சிருந்தார். கன்னட சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கிட்ட இருந்தும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தது. அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து கேஜிஎஃப் சாப்டர் 2 வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கு. ஸோ எப்போவோ படத்தோட ஷூட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வருஷம் ஜூலை 16 அன்னைக்கு கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளானும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த கொரோனா செகண்ட் வேவ் காரணமாக தியேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிருந்ததால் பிளான் பண்ண மாதிரி ஜூலை 16 அன்னைக்கு படத்தை அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல. இந்த நிலையில் கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்தோட ரிலீஸ் டேட்டை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் 2022 அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல் 14 அன்னைக்கு தியேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் கண்டேன் காதலை, ஜெயம் கொண்டான் போன்ற படங்களை டைரக்ட் பண்ணியிருந்தவர் தான் ஆர் கண்ணன். இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக படங்கள் எடுத்து முடிக்கிறதுல வல்லவர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இப்போ ஆர் கண்ணனோட டைரக்ஷனில் அஃபிஷியல் ரீமேக்காக காசைதான் கடவுளடா அப்படின்ற படம் வந்து உருவாயிட்டிருக்கு. இந்த படத்தில் மிர்ச்சி சிவா, யோகி பாபு, பிரியா ஆனந்த்னு ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தையும் பிளான் பண்ண மாதிரி ஒரே ஷெட்யூலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஆர் கண்ணன். அண்ட் இந்த காசைதான் கடவுளடா படத்தை ஆர் கண்ணன் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண சில படங்களோட ஷூட்டை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருக்கேன். ஆனால் காசைதான் கடவுளடா படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான படம். ஏன்னா எல்லாருமே முடங்கி இருந்த அந்த பொது முடக்க காலத்தில் தான் அந்த படத்தோட ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணோம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த படத்தை முடிக்கிறதுக்கு நடிகர்கள் மிர்ச்சி சிவா, பிரியா ஆனந்த், யோகி பாபு, ஊர்வசி, கருணாகரன் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் மட்டும்தான் காரணம். அவங்களோட அர்ப்பணிப்போட கூடிய உழைப்பால் தான் இது வந்து சாத்தியமாயிருக்கு. சீக்கிரமாகவே படத்தோட விஷுவல் ப்ரோமோவோட கூடிய ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றத சீக்கிரமாகவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் குக்வித் கோமாளி மூலமாக புகழடைஞ்சிருந்த புகழ், சிவாங்கி, மனோபாலா, தலைவாசல் விஜய்னு ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நினைச்சு நடிச்சிருக்காங்க. 2007லேருந்து ட்விட்டர் நிறுவனம் August 23 அன்னைக்கு ஹேஷ்டேக் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 14 இயர்ஸாகவே இந்த டே வந்து அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த ஹேஷ்டாக்லாம் ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்ற லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 2021ல் ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் ட்விட்டரில் என்னென்ன ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்ற லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன ஹேஷ்டாக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை அஜித் இப்போ நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படமான வலிமை. ஸோ வலிமை அப்டேட்டை கேட்டு தலை ரசிகர்கள் பண்ணாத வேலையே கிடையாது. உலக அளவில் வலிமை அப்டேட் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ட்விட்டர்லேயும் வந்து ஏகப்பட்ட ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணி வலிமை படத்தோட அப்டேட் வேணும் அப்படின்னு அவங்க க்வெஸ்சன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் வலிமை படத்தோட ஹேஷ்டாக் வந்து நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது. அதை தொடர்ந்து தளபதி விஜயோட மாசர் படத்தோட ஹேஷ்டாக் வந்து ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. தேர்ட் பிளேஸில் சர்க்கார் வாரி பாட்டா படத்தோட ஹேஷ்டாகும், நம்பர் 4ல் வந்துட்டு அஜித் குமார் அப்படின்ற ஹேஷ்டாகும், 5th பிளேஸில் தளபதி 65 அப்படின்ற ஹேஷ்டாகும் இருக்குது. மனமும் துள்ளும் படம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இயக்குனராக அறிமுகமாயிருந்தவர் தான் எழில். ஸோ அந்த காலகட்டத்தில் துள்ளாத மனமும் தொள்ளும், பூவெல்லாம் உன்வாசம் மாதிரியான காதல் கதைகளை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் சமீப காலகட்டமாக மனம் கொத்தி பறவை, வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், வெள்ளக்கார துரை மாதிரியான காமெடி பேஸ்டு மூவிஸை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு எழில். அவரோட டைரக்ஷனில் அடுத்ததாக உருவாயிருக்கக்கூடிய படம் தான் யுத்த சத்தம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நேற்று நடிகர் விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த யுத்த சத்தம் படத்தில் நடிகர் பார்த்திபனும் கௌதம் கார்த்திக்கும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி டேரக்டர் எழில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டர் ராஜேஷ்குமார் எழுதின யுத்த சத்தம் அப்படின்ற நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்துட்டு உருவாக்கியிருக்கும். அதனால தான் இந்த படத்துக்கு வந்து யுத்த சத்தம் அப்படின்னே டைட்டிலே வச்சுட்டோம். ஸோ ரைட்டர் ராஜேஷ்குமார் வந்து என்னை ரொம்பவே பாராட்டினார். ஏன்னா அவர் எழுதின கதையிலேருந்து நான் கொஞ்சம் கூட வெளியேறாமல் அப்படியே படத்தை வந்து உருவாக்கியிருக்கேன். நான் வந்து நடிகர் பார்த்திபன் கிட்டே அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அவரை வச்சு படம் டைரக்ட் பண்ணுறது இன்னும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலாக இருக்குது. பார்த்திபன் எனக்கு இப்போ நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அண்ட் கௌதம் கார்த்திக் வந்து ரொம்ப திறமையான நடிகர், ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணார் இந்த படத்தில். ஸோ படம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எண்ட் வரைக்கும் சீட்டோட எட்ஜில் உட்காந்து அடுத்து என்ன நடக்கும்னு அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பயங்கர த்ரில்லிங்காக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ரீசெண்டாக மெல்பர்னில் நடந்திருந்த இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வெப்சீரீஸில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினதுக்காக பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் சீரீஸ் அவார்டு வந்து சமந்தாக்கு கிடச்சிருந்தது. ராஜன் டிகே டைரக்ஷனில் த ஃபேமிலி மேன் பார்ட் டூ வெப்சீரீஸில் தான் வந்து சமந்தா நடிச்சிருந்தாங்க. ரீசெண்டாக அமேசான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வெப்சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த வெப்சீரீஸில் ஒரு தற்கொலை படையை சேர்ந்த நபராக சமந்தா நடிச்சிருந்தாங்க. அந்த வெப்சீரீஸில் தமிழர்களை ரொம்ப தப்பாக சுத்தரிச்சிருக்கிறதா விமர்சனங்கள் எழுந்திருந்தாலும் சமந்தா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு இப்போ அவார்டும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ சமந்தா விக்னேஷ்வன் டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா இவங்க மூணு பேரும் தான் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட ஷூட் வந்து பாண்டிச்சேரியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ சமந்தா அவார்ட் வின் பண்ணியிருக்கிறத அந்த படத்தோட டீம் வந்து எனர்ஜி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சமந்தா அந்த ஃபோட்டோஸை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் படத்தோட டேரக்டரான விக்னேஷ்வன், நடிகர் விஜய் சேதுபதி, நயன்தாரா அண்ட் சமந்தா இவங்க நாலு பேரும் எனர்ஜி கேக் கட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோஸ் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. டைரக்டர் ஹரியோட இயக்கத்தில் இப்போ அருண் விஜயோட 33வது படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஷூட் சென்னை, பழனி, தூத்துக்குடி, காரைக்குடி மாதிரியான பிளேஸ்லலாம் நடந்திருந்தது. இப்போ படத்தோட ஷூட் வந்து ராமேஸ்வரத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ நேற்று படத்தில் ஒரு ஃபைட் சீன் வந்து உருவாக்கியிருந்தாங்க. லஞ்ச் பிரேக்கில் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு நடிகர் அருண் விஜயும் படத்தோட டீமும் ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. ஸோ அருண் விஜயை பார்த்து செமையா ஷாக்கான அங்கே இருந்த ஒரு பாட்டி ரொம்பவே பாசமாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் பரிமாறியிருக்காங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அருண் விஜய் இதை பற்றி ஒரு ட்வீட்டும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டலில் அந்த பாட்டியோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணி, ரோட்டு கடையில் சாப்பிட்டப்போ இந்த அம்மாவோட அன்பில் என்னோட அம்மாவை நான் உணர்ந்தேன். ஸோ இந்த அன்பு தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் வடிவேலுவை மறுபடியும் எப்போ நம்ம சினிமாவில் பார்ப்போம் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா ரசிகர்களுக்குமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கு நடுவில் நடிகர் வடிவேலு வந்து ஒரு வெப்சீரீஸில் நடிக்க இருக்கிறதாவும் ஒரு காமெடி ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண இருக்கிறாரு அப்படின்ற தகவல்களும் வந்துட்டு வெளியாகிட்டு இருந்தது. அந்த வகையில் அடுத்ததாக வடிவேலு நடிக்க இருக்கக்கூடிய படத்தை பற்றின அப்டேட் தான் வெளியாயிருக்கு. ஸோ ரொம்ப வருஷமாக சினிமாவில் நடிக்காமல் இருந்துட்டு கத்தி சண்டை படத்தில் தான் நடிகர் வடிவேலு ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தாரு. அந்த படத்தை சுராஜ் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். சுராஜை பொறுத்த வரைக்கும் மூவேந்தர் படம் மூலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இயக்குநராக அறிமுகமாயிருந்தார். அதை தொடர்ந்து சுந்தர் சி ஹீரோவா நடிக்க தலைநகரம், தனுஷ் ஹீரோவா நடிக்க மாப்பிள்ளை, படிக்காதவன் போன்ற படங்களை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ கடைசியா சுராஜோட டைரக்ஷன்ல விஷால் நடிக்க கத்தி சண்டை அப்படின்ற படம் வந்துட்டு உருவாயிருந்தது. ஸோ சுராஜ் தான் அடுத்ததா வடிவேல் நடிக்க இருக்கக்கூடிய படத்தை டைரக்ட் பண்ண இருக்காரு. இந்த படத்தை வந்து லைகா ப்ரொடக்ஷன் தயாரிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இப்போ வந்து படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. செப்டம்பர் எண்டுக்குள்ள படத்தோட ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களா. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் இப்போ உருவாகிட்டு இருக்கக்கூடிய படம் தான் விக்ரம். இந்த படத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன், நடிகர் விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில்னு பெரிய நட்சத்திர பட்டாளங்களே வந்து இணைஞ்சிருக்காங்க. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தில் நடிகர் கமல்ஹாசனுக்கு மகனா காளிதாஸ் ஜெயராம் நடிக்கிறதாவும் அண்ட் படத்தில் கார்த்திக் நரேனும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுவரைக்கும் விக்ரம் படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் பற்றின தகவல்கள் தான் வெளியாகிட்டு இருக்கே தவிர படத்தில் நடிக்கக்கூடிய நடிகைகள் பற்றின எந்த ஒரு தகவலுமே வந்து வெளியாகவே இல்லை. ஆனால் இப்போ விக்ரம் படத்தை பற்றின ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் படத்தில் நடிகர் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடிகை சிவானி நடிக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ சிவானியை பொறுத்த வரைக்கும் சீரியல்ஸில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸில் கலந்துக்கிட்டு ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருந்தாங்க. பிக் பாஸ்லேருந்து வெளிவந்ததுக்கப்புறமா ஃபோட்டோ ஷூட்ஸ், ஈவெண்ட்ஸ்னு செம்ம பிஸியாக இருந்த சிவானிக்கு இந்த வாய்ப்பு வந்து பெரிய ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் படத்தில் ஆண்ட்ரியாவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. ஸோ சீக்கிரமாகவே விக்ரம் படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயிலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம் படத்தோட டீம். ஸோ கொரோனாவோட செகண்ட் வேவ்லாம் ஓரளவுக்கு கம்மியானதால் இன்னிலேருந்து தேட்டர்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 50% ஆஃப் ஆடியன்ஸோட தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து தேட்டர்ஸில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருந்த காட்ஜிலா வெர்சஸ் கிங் காங் அண்ட் சந்தானம் நடிச்சிருந்த பாரிஸ் ஜெயராஜ் போன்ற படங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. அண்ட் சீக்கிரமாகவே கண்டிப்பாக புது படங்களையும் நம்ம வந்து தேட்டர்ஸில் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் தலா அஜித் நடிச்சிருக்கக்கூடிய வலிமை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கக்கூடிய அண்ணாத்த, சிவகார்த்திகேயனோட டாக்டர் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் வந்து தேட்டர் ரிலீஸ்க்காக வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் தேட்டர்ஸை ஓப்பன் பண்ணுற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு பெரிய படத்தை பத்தின அப்டேட் தான் வந்துட்டு வெளியாயிருக்கு. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் டைரக்ஷன்ல உருவாயிருக்கக்கூடிய தலைவி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு மையமாக வச்சு உருவாயிருக்கு. இந்த படத்தில் ஜெயலலிதாவோட கதாபாத்திரத்தில் கங்கனா ரணாவத் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆரோட கதாபாத்திரத்தில் அரவிந்த் சாமி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன சமயத்திலேயே படம் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து உருவாயிருக்கு. ஸோ இந்த படம் செப்டம்பர் 10 அன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியான சூப்பர் சூப்பர் சினிமா நியூஸோட நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.